சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்கியதான் க்ஷமாகரான் யதீஸ்வரா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ சங்கர விஜய மகரந்தஹ. இந்த கிரந்தமானது சங்கர பகவத்பாதாளுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய பல கிரந்தங்கள்லேருந்து சங்கிரகம் பண்ணப்பட்டது. இதை சங்கிரகம் பண்ணினவர் எஸ்.வி. ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள், திருச்சியில் இருந்தார். நிறைய புஸ்தங்கள் சங்கிரகம் பண்ணி பிரகாசனம் பண்ணியிருக்கார். அவர் போட்ட புஸ்தகம் இது. இதில் இவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு சொன்னால், அந்தந்த ஸ்லோகங்களை எடுக்கும்போது எந்த கிரந்தத்திலேருந்து இந்த ஸ்லோகத்தை அவர் எடுத்திருக்காருங்கிற விவரத்தையும் சேர்த்தே கொடுத்துருக்கார். நாம் இந்த கிரந்தத்தை முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ஆரம்பத்தில் மங்களாச்சரணம், இது அவரே பண்ணக்கூடிய ஸ்லோகம். சிலது பிராச்சீன ஸ்லோகங்களாகவும் இருக்கும். நான் மங்களாச்சரணம் படிக்கிறேன். முதல்ல வந்தே குரு பதத்வந்தம் அவாங் மனச கோச்சரம் ரத்த சுக்ல பிரபா மிஸ்ரம் அதர்க்கியம் திரைபுரம் மகா. இந்த இடத்துல குரு பதத்வந்தம், குருனா நமக்கு தெரியும், குருவுடைய பாதங்கள் இரண்டு, அதை நான் நமஸ்கரிக்கிறேன். குரு பதத்வந்தம்ங்கிறது இங்க எது? அது வேற ஒன்றும் இல்லை, அது அவாங் மனச கோச்சரம் திரைபுரம் மகஹா. திரிபுர சுந்தரி அம்பாளுடைய தேஜஸ் இருக்கே, அதுதான் குரு பதத்வந்தமாக இங்கே வந்திருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக ஸ்ரீ குருவுடைய இந்த சரண யுகலம், சரண துவயம் அப்படிங்கிறது அம்பாளுடைய ஸ்வரூபமே அப்படி வச்சுக்கலாம். அதே சமயத்தில் இப்படி கூட பண்ணலாம், சங்கிறது ஒன்று இல்லாட்டாலும் குரு பதத்வந்தத்தையும் நான் நமஸ்கரிக்கிறேன், அம்பாளுடைய ஸ்வரூபத்தையும் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு கூட அர்த்தம் வச்சுக்கலாம். வந்தே குரு பதத்வந்தம் அவாங் மனச கோச்சரம் வாக்குக்கும் மனசுக்கும் விஷயமாகாத ரத்த சுக்ல பிரபா மிஸ்ரம், சிவப்பு நிறமாகவும் இருக்கான், அதே சமயத்தில் வெளுப்பாகவும் இருக்கான். சிவப்புங்கிறது ராஜசம் ரஜோகுணம், சுக்லங்கிறது சத்வகுணம், ரெண்டும் கலந்து இருக்க மாதிரி இருக்கக்கூடிய அதர்க்கியம் நம்மளுடைய தர்க்கத்துக்கு விஷயம் ஆகாத திரைபுரம் மகஹா, அந்த திரிபுர சுந்தரி அம்பாளுடைய ஸ்வரூபத்தையும் நான் நமஸ்கரிக்கிறேன். தயமான தீர்க்க நயனாம் தேசிக ரூபேண தர்சிதாபியுதயாம் வாமகுச்ச நிஹித வீணாம் வரதாம் சங்கீத மாதரம் வந்தே. இது அம்பாளை நமஸ்காரம் பண்ணக்கூடிய இன்னொரு ஸ்லோகம். சங்கீத மாதரம், சங்கீதத்துக்கு மாதாவாக இருக்கக்கூடியவள், அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். அவளுடைய கண்ணானது தீர்க்கமாக இருக்கு, தீர்க்க
நீட்டமான கண்ணையுடையவள், அதே சமயத்தில் தயமான தீர்க்க நயனாம். தயை கொண்ட ஒரு கருணை உள்ள கருணை கொண்ட தீர்க்கமான கண்களை உடையவள் அம்பாள். தேசிக ரூபேண தர்ஷிதாபியுதயாம், தேசிகான குரு, குரு ரூபத்திலே அம்பாள் தான் வரலாம். அதாவது நமக்கு எது நல்லது, அபியுதயம் எது அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியவள் அம்பாளே தான் குரு ரூபத்தில் வந்து காண்பிக்கிறார். இந்திரனுக்கு கேனோபரிஷத்தில் வரும், இந்திரனுக்கு பிரம்மஸ்வரூபத்தை சொல்லி கொடுத்ததே அம்பாள் தானா? அந்த கதை வேற இடத்துல இருக்கு கேனோபரிஷத்தில். ஆக இந்திரனுக்கு பிரம்மோபதேசம் பண்ணினதே அம்பாள்னு அங்கே இருக்கு. அதனால தேசிக ரூபியுடன் தரிசித்த அபியுதயம், அபியுதயத்தையும் சொல்லி கொடுக்குறா, நிஸ்ரேயசத்தையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறா. அப்பேற்பட்ட அம்பாள் வாமகுஜ நிஹித வீணாம், அதாவது வாம பாகத்தில் அந்த வீணையோட இது படும்படியாக வீணையை தாரணம் பண்ணிட்டு இருக்க, வரதாம், வரத்தை கொடுக்கக்கூடியவள் அப்பேற்பட்ட சங்கீத மாதரம் வந்தே, வீணையை தாரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த அம்பாளை நமஸ்காரம் செய்கிறேன். இந்த இடத்துல சின்ன டிப்பணங்கள் எழுதியிருக்கார். சரி, அது நமக்கு இப்போ வேண்டாம், விட்டுருவோம். மூலத்தை மாத்திரம் பார்த்துட்டு போவோம். தயின்யா ஸ்ரீ மாத்ரா தஹர குஹரே சூத்ரதரயா சமாதிஷ்டா வாசாம் அதிபதிஷு காப்பியன்யதமிகா மதாராத்ய ஸ்ரீமத் குரு சரண நிர்ணேஜன ஜலைஹி பவித்ரே ஜிஹ்வாக்ரே நடதி மம தேவி கருணையா. இந்த ஸ்லோகத்தில் அந்த ஸ்ரீமாதாவாக இருக்கக்கூடிய தயை கொண்ட ஸ்ரீமாதா இருக்காளே, அவள் சூத்திரதாரியாக இருந்து கொண்டு ஒரு உத்தரவு போட்டு என்னுடைய வாக்கில் அந்த வாக்தேவி வந்து இந்த மாதிரி கிரந்தத்தை நிர்மாணம் பண்றதுக்காக ஒரு நடனம் செய்கிறாள் அப்படின்னு ஒரு கல்பனை பண்றார். தயின்யா ஸ்ரீ மாத்ரா, தயினின தயை உள்ளவள், தயையே கருணையே சுவாவம் கொண்டவள் அந்த அப்பேற்பட்ட ஒரு அம்மா அம்பாள். தஹர குஹரே சூத்ரதரயா, தஹர குஹரம் இது வேதாந்தத்தில் ஹிருதய புண்டரீகத்தை சொல்லுவா. ஹிருதயத்தில் அம்பாள் வாசம் பண்ணுறா, அவள் தான் சூத்திரதாரியாக இருக்கா. அவளால் சமாதிஷ்டா, இந்த வாக்தேவி, வாக்தேவியானவள் இந்த மாதிரி உத்தரவு போடப்பட்டாள். சமாதிஷ்டா வாசாம் அதிபதிஷு காபி அந்யதமிகா, வாக்குகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பல அம்பாளுக்குள்ள ஒரு அம்பாளை, ஏதோ ஒரு அம்பாளை அந்த ஸ்ரீமாதாவானவள் ஜெகதம்பா பிரேரணை செய்திருக்கிறாள். என்ன பிரேரணை பண்ணியிருக்கார்? மத ஆராத்ய ஸ்ரீமத் குரு சரண நிர்ணேஜன ஜலை பவித்ரே ஜிஹ்வாக்ரே, எனக்கு ஆராத்ய தெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் ஸ்ரீமத் குரு, அந்த குரு பாதாரவிந்தங்கள் சரணம், அந்த பாதார விந்தத்தில அலம்பை, அதாவது பாதத்தை அலம்பின ஜலம், நிர்ணேஜன ஜலம், அந்த ஜலத்தை பிரசாதமாக வாயில விட்டுன்றதுனால பவித்திரமான என்னுடைய நாக்கு, அதாவது குருவுடைய பாதத்தை அலம்பி அந்த ஜலம் நாம தீர்த்தமாக வாயில விட்டுக்கிறோமோ இல்லையோ, அப்படி விட்டுக்கிறதுனாலே பவித்திரமான என்னுடைய ஜிஹ்வாக்ரத்திலே கருணையோடு அந்த தேவி இன்று நர்த்தனம் செய்கிறாள். நடத்தி மம தேவி கருணையா.
வந்தே சந்திரமசம் சந்திரசேகரம் தம் உமாபதிம் இந்திரம் சரஸ்வதியும் சந்திரசேகரேந்திர சரஸ்வதியும். இது காஞ்சி மகாபரிவாள நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஸ்லோகம். அவளுடைய பேரில் சந்திரசேகர இந்திர சரஸ்வதி அப்படின்னு வருது. இவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் பிரித்து நமஸ்காரம் பண்ணுறேன், சேர்த்து நமஸ்காரம் பண்ணுறேங்கிறார். வந்தே சந்திரமசம், சந்திரமசம் சந்திரனை நமஸ்கரிக்கிறேன். சந்திரசேகரம் தம் உபாபத்தியும், சந்திரனை சூடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிவனையும் நமஸ்கரிக்கிறேன், இந்திரனையும் நமஸ்கரிக்கிறேன், சரஸ்வதியையும் நமஸ்கரிக்கிறேன். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த கிரந்தத்துக்கு இவ அத்தனை பேருடைய ஒரு கருணையும் நமக்கு தேவையாக இருக்குது. இந்த எல்லா ரூபத்திலையும் இருக்கிறது அந்த பிரிவா. அதனால் இப்பேற்பட்ட சந்திரசேகர் என்ற சரஸ்வதி வந்தே, அவனை நமஸ்கரிக்கிறேன். இது ஒவ்வொரு தேவத்தையும் நமஸ்காரம் பண்ணினத்தினால என்னென்ன லாபம்ங்கிறது கீழே ஒரு டிப்பணத்தில் கொடுத்துருக்கார். அது ஒரு தடவை வாசிச்சு விட்றேன் வேணுன்னா. இங்கே மகதா விஸ்திருத்திய அகாதஸ்ய ஸ்ரீம ஸ்ரீ பகவத் பாத சரித்தஸ்ய, சங்கர பகவத் பாதாளுடைய இந்த சரித்திரமானது பெரிய சரித்திரம், இது ரொம்ப விஸ்திருத்தமானது, ரொம்ப கம்பீரமானது. அப்பேற்பட்ட இந்த சரித்திரத்தை பல இடத்துலேருந்து நான் சங்கலனம் பண்ணணும், அதாவது பல இடத்துலேருந்து அங்கங்கே சொன்ன விஷயத்தை பொறுக்கி சேர்த்து எடுக்கணும், சங்கிரகம் பண்ணணும். அதுக்கு நான் என்னுடைய மனசும் அதே சமயத்தில் வாக்கும் ஒரே விதமான காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கணும். மனசு ஒன்றை நினைக்கிறது, வாக்கில் வேற ஒன்று வருதுன்னு ஆயிடக்கூடாது. அதுக்காக இந்த இடத்துல மனசுக்கு அதிஷ்டாத்ரி தேவதையாக இருக்கக்கூடிய சந்திரனையும், வாக்குக்கு அதிஷ்டாத்ரி தேவதையையும் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணுறாளாம். மனோதிஷ்டாத்ரீம் தேவதாம் பகவந்தம் அமிர்த கிரணம் இந்தும் பிரணமதி, முதல்ல சந்திரனுக்கு நமஸ்காரம், அது மனசுக்கு சந்திரமா தேவதி. அதனால முதல்ல அந்த சந்திரனுக்கு நமஸ்காரம் பண்ணி என்னுடைய மனசு கரெக்டாக வேலை செய்யட்டும் அப்படிங்கிறது பிரார்த்தனை பண்ணுறார். அதுக்கு மேலே சந்திரசேகரம், இது வந்து சிவனை நமஸ்காரம் பண்ணுறது. சந்திரசேகரம்ங்கிறது இந்த ரெண்டு அர்த்தத்தில் போட்டிருக்கா, சாட்சாத் சிவனையும் நமஸ்காரம் பண்ணுறார், அதே சமயத்தில் அந்த சிவபகவானுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய சங்கர பகவத் பாதாளையும் நமஸ்காரம் பண்ணுறார். ஏன்னா அவரை பற்றி தான் இங்கே வர்ணிக்க போகிறார், அவருடைய சரித்திரம் தான் இங்கே சொல்ல போகிற விஷயமாக இருக்குது. அதே சமயத்தில் மூணாவது சந்திரசேகரம் உமாபதிம் சிவனை நமஸ்காரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் இந்திரம் சரஸ்வதி, இந்திரனை எதுக்காக நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இந்திரன் வந்து பலத்துக்கு தேவத்தையா, நம்ம புத்தி பலம் சரீர பலம் எல்லா பலமும் வரணும், அந்த பலத்துக்கு இந்திரன் தேவத்தைன்னு பாஷ்யக்காரால சொல்லியிருக்காங்க. அதனாலே அதுக்கு பலம் தேவை இந்த மாதிரி பெரிய காரியம் பண்ணுறதுக்கு, அதனால இந்திரன் நமஸ்காரம் பண்ணுறார். சரஸ்வதிய தேவியை நமஸ்காரம் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை, அப்போ தான் வாக்கு வேலை செய்யும். அதுக்கு மேலே பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறார், சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அப்படின்னு. சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீ காமகோட்டி பீடேசம் ஸ்ரீ ஜயேந்திர சரஸ்வதியும் தன் மூர்த்தியா தர்சிதக்ஷேமம் பகவத் பாத சங்கரம். காமகோட்டி பீடத்துக்கு அதிபதியான ஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை நமஸ்காரம் பண்ணுறேன். அந்த ரூபத்திலே பகவத் பாதாலே அந்த மூர்த்தியில் வந்து ஜகத்துக்கு க்ஷேமத்துக்கு உண்டான வழியை காமிச்சுட்டு இருக்கார், அப்பேற்பட்ட அவருக்கு நமஸ்காரம். தயமான தீர்க்க நயனா தேசிகதா பவ்ய திருஷ்ய தக்ஷகரா வாமகர நிஹித தண்டா குருமூர்த்தி முக்த மதுரவதனா அவ்யாத். இங்கேயும் குருவை பிரார்த்தனை பண்ணுறது இந்த ஸ்லோகம். குருவுடைய மூர்த்தி,
அம்பாள் தான் இங்க குரு, அம்பாள் ரூபமாகவே வர்ணிக்கிறார். தயமான தீர்க்கநயனா, இதே அர்த்தத்துல நீங்க ஏற்கனவே அம்பாளுக்கு இந்த ஸ்லோகம் போட்டிருந்தார். தீர்க்கமான நயனம், அதுவும் தயையோடு கூடினதாக இருக்கிறது. தேசிகதா பவ்ய திருஷ்ய தக்ஷகரா, ஒரு தேசிக சொன்னா உபதேசம் பண்ணக்கூடிய அந்த குருத்துவம் தெரியுது. பவ்யமான அந்த திருஷ்ய தக்ஷகரா, அதாவது வலது கை வந்து அப்படி தெரியுது. திருஷ்யம் பவ்யமாக அபயப்பிரதானம் கொடுக்கக்கூடிய அந்த ரீதியில அழகா தெரிகிறது. வாமகர நிகித தண்டா, இடது கையில தண்டத்தை வச்சுட்டு இருக்காராம். பெரியவாள்தான் மனசுல வச்சுட்டு இருக்காருன்னு தெரியுது. அந்த வலது கையில வந்து அந்த தக்ஷகரா, தக்ஷ அதாவது தக்ஷிண கரமானது ரொம்ப தேசிகதா பவ்யம், ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடிய, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அபய பிரதமான முதிரையில இருக்கு. இடது கையில தண்டத்தை வச்சுருக்கார். அப்பேற்பட்ட அந்த குருமூர்த்தி, அந்த பெரியவாளுடைய மூர்த்தியானது முக்த மதுர வதனா, முகம் வந்து ரொம்ப மதுரமான ஒரு பாவத்தோடு இருக்கு. புத்த புதுசா அப்படி ரொம்ப அழகானதாக இருக்கு. அப்பேற்பட்ட அந்த மூர்த்தியானது எங்களை ரட்சிக்கட்டும். தண்டாலக்ன கராம்புஜம் பதயுக ஸ்லிஷ்யத் வட்டி பாதுகம் சீர்ஷாரோபித பக்த தத்த துளசி வில்வாதி மாலாபரம் மார்க்காபியாகத சஜ்ஜனா கலித சாஷ்டாங்க பிரணாமோன்மிஷத் காருண்யம் ஹிருதி பாவயே குருவரம் ஸ்ரீ காமகோட்டீஸ்வரம். தண்டாலக்ன கராம்புஜம், இது எல்லாமே இந்த காமகோட்டீஸ்வரம்ங்கிறதுக்கு விசேஷணம். இந்த காமகோட்டீஸ்வரரை குருவரம் காமகோட்டீஸ்வரம் பெரியவாள் தான் சொல்றார். அந்த பெரியவாளுக்கு பெரியவாளை ஹிருதி பாவையே, என்னுடைய ஹிருதயத்துல நான் நினைத்து பார்க்கிறேன். எந்த ரூபத்துல நினைச்சு பார்க்கிறார்? தண்டாலக்ன கராம்புஜம், அவருடைய கராம்புஜம் தண்டத்தை பிடிச்சுட்டு இருக்கு. தண்டத்தோடு பரிசத்தை உடையதாக இருக்கு. தண்டாலக்ன கராம்புஜம் பதயுக ஸ்லிஷ்யத் வட்டி பாதுகம், ரெண்டு பாதங்கள்ல அந்த பாதுகைகள் ரெண்டு இருக்கு. சீர்ஷாரோபித பக்த தத்த துளசி பில்வாதி மாலாபரம், இந்த பக்தர்கள்லாம் வந்து துளசி மாலை கொடுப்பான், பில்வ மாலையை கொடுப்பான், என்னெல்லாம கொடுப்பான், எலுமிச்சம் மாலை எல்லாம் கொடுப்பான், அது எல்லாத்தையும் தலையில போட்டுச்சுட்டு இருப்பார். சீர்ஷாரூபித சிரஸ்ல போட்டு இருப்பார். மார்க்காபியாகத சஜ்ஜனாகலித சாஷ்டாங்க பிரணாமோன்மிஷத் காருண்யம், போற போக்குல வழியில எத்தனையோ சஜ்ஜனாள் யார் வந்தாலும் சாஷ்டாங்கமாக பிரணாமம் பண்ணுகிறான். அப்படி சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணினத்தினாலே அவா மேல அவளுக்கு ஒரு காருண்யம் அங்க பிறக்கிறது. கருணா திருஷ்டியில அவ கட்டாட்சத்துல பாக்கிறா, அந்த காருண்யம்ங்கிறது அப்படியே தெரியுது அவளுடைய பார்வையில தெரியுது. அப்பேற்பட்ட குருவரம் ஸ்ரீ காமகோட்டீஸ்வரம் ஹிருதி பாவையே, ஹிருதயத்திலே நான் தியானம் செய்கிறேன். இனிமே குரு பரம்பரா தேதரா இஷ்டதெய்வ நமஸ்காரம் தியானம் எல்லாம் எடுத்து அடுத்தது சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம், பிராச்சீனமான ஸ்லோகம். சதாசிவ சமா, என்னுடைய குரு பரம்பரைக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன். இந்த குரு பரம்பரையில ஆரம்பத்தில் இருப்பது சதாசிவன் தட்சிணாமூர்த்தி, அவர் தான் வட்டவிட்டப்பி வட்டவிருஷத்துக்கு அடியில் உட்கார்ந்துட்டு அங்கே மகர்ஷிகளுக்கெல்லாம் இந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணினார்னு சொல்லுவார். அதனால அங்கே ஆரம்பிக்கிறது சதாசிவ சமாரம்பாம், நாராயண சமாரம்பாம்னு வேற ஒரு சில பாடங்கள் இருக்கு.
இந்த பரம்பரையில் ஆரம்பம் சதாசிவர் அங்கே ஆரம்பிக்கிறது. சங்கராச்சாரிய மத்தியமாம், இந்த பரம்பரையில் மத்தியத்தில் சங்கராச்சாரியர் வந்திருக்கார். அதுக்கப்புறம் எனக்கு நேர் குருவாக இருந்த அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம், இது பரியந்தம் உள்ள அந்த குரு பரம்பரைக்கு நமஸ்காரம். வந்தே குரு பரம்பரா. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் அசாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரியம் அசாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தன் தோட்டகம் வார்த்திகாரம் அன்யான் அஸ்மத்குரும் சந்ததமானதோஸ்மி. இதுவும் வந்து இந்த சாந்தி பாட்டத்திலே குரு நமஸ்காரத்தில் சொல்கிற வழக்கம். நாராயணன் அவர் ஆரம்பத்தில் இருக்கார், அவருக்கு அப்புறம் அவருடைய சிஷ்யர் பிரம்மா பத்மபூமினா பிரம்மாவை நமஸ்காரம் பண்ணுறார். அவருடைய புத்திரர் வசிஷ்டர், அவருடைய புத்திரர் சக்தி, சக்தியுடைய புத்திரர் பராசரர், பராசரருடைய புத்திரர் வியாசர், வியாசருடைய புத்திரர் சுகர், அதுக்கு மேலே அவருடைய சிஷ்யர் கௌடபாதர், கௌடபாதருடைய சிஷ்யர் கோவிந்த பகவத்பாதர் கோவிந்த யோகீந்திரம். இதெல்லாம் சன்னியாசி, இங்கேருந்து ஆரம்பிச்சு கௌடபாதர் சன்னியாசி, கோவிந்த யோகீந்திரன், அதுக்கு மேலே அவருடைய சிஷ்யர் ஸ்ரீ சங்கராச்சாரியர், கோவிந்த பகவத்பாதாருடைய சாட்சாத் சிஷ்யர் சங்கர பகவத்பாதர், அவருடைய சிஷ்யாளில் பத்மபாதர் ஹஸ்தாமலகர் தோட்டக்கர் சுரேஸ்வரர் நாலு பேர். அதுக்கப்புறம் என்னுடைய குரு பரியந்தம் எல்லாம் அஸ்மத் குருவும் சந்தரம் சந்ததம் ஆனதோஸ்மி, எல்லாருமே நம்ம குரு பரம்பரையில் சேர்ந்தவர். ஆச்சாரியம் பிரணமாமி சாதரமகம் தம் பிரம்மநந்தீதி யஹ பிரக்யாத முனி அத்ரிவம்சிய உதித சங்கேப சாரீரகே சாந்தோக்யோபனிஷச்ச ஏன விவிருதா வாக்கைர்ஹி சூத்ராத்மபிஹி யம் கிரந்தேஷு பரஹ புனப்புனரபி ப்ரூதே பிரமாணம் பரம். இந்த ஸ்லோகம் கோலகம் ராமாசாஸ்திரிகளுடைய ஸ்லோகம். கோலகம் ராமாசாஸ்திரிகள் அப்படின்னு ஒரு பெரிய வித்வான் இருந்தார், மன்னார்குடி ராஜசாஸ்திரிகள் அப்படின்னு, மன்னார்குடி பெரியவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பரை, அவருடைய சிஷ்யர் ஹரிஹர சாஸ்திரிகள் மகாமகோபாத்யாய ஹரிஹர சாஸ்திரிகள், அவர்கிட்ட படித்தவர் இவரும் தேதியூர் சாஸ்திரம் சங்கரகுருகுலம் வச்சிருக்காரு, அவரும் அவர்கிட்ட தான் படிச்சிருக்கார், அவருடைய சிஷ்யர் இவரும் அவர்கிட்ட படிச்சிருக்கார். அதுக்கப்புறம் நம்ம காலேஜில் இவர் வேதாந்த ப்ரொஃபஸராக இருந்திருக்கார் கோலகம் ராமாசாஸ்திரிகள். ஆரம்பத்திலே ஜம்புகேஸ்வரம் அங்கே வந்து, அதாவது திருவானக்காவலில் ஜெகத்குரு வித்யாஸ்தானத்தில் வாத்தியராக இருந்துட்டு அப்புறம் இங்கே நம்ம காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் திரவிடாத்திரேய தரிசனம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், அது ஒரு ரிசர்ச் புஸ்தகம். விசிஷ்டாத்வைத கிரந்தங்களில் பிரம்மநந்தி அப்படின்னு ஒருத்தர் வரார், திரவிடாச்சாரியர்னு ஒருத்தர் வரார். அவ அந்த புஸ்தத்தை பிரமாணமாக எடுத்துட்டுருக்கார். அந்த புஸ்தத்திலேருந்து அவளுடைய கொட்டேஷன் இருக்கே, அதை எடுத்து ரிசர்ச் பண்ணி இதே பிரம்மநந்தி இதே திரவிடாச்சாரியர் இவர் வந்து அத்வைத்த பரம்பரையில் இருக்கார். ஆக அத்வைத பரம்பரையில் இருக்கும்போது அவருடைய மதம் என்ன அப்படிங்கிறத அங்கங்கே பிராச்சீனமான புஸ்தகங்களெல்லாம் அலசி பார்த்து திரவிடாத்திரேய தரிசனம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதிருக்கா, பெரிய காரியம் அது. அதில் உள்ள ஸ்லோகம் இது. பிரம்மநந்திக்கு நமஸ்காரம் பண்ணுறேங்கிறார் பிரம்மநந்திங்கிறவர். அவர் ஆச்சாரியம் பிரணமாமி சாதரமகம் தம், அந்த ஆச்சாரியன் பிரம்மநந்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியனை நான் வணங்குகிறேன். பிரம்மநந்தீதி யா பிரக்யாத்தோ முனிகி அத்ரிவம்சியா, இந்த பிரம்மநந்திங்கிறவர் அத்ரிவம்சத்தில் வந்தவர், பிரம்மநந்தின்னு பிரசித்தமானவர். இவரை பற்றி முதல் முதல்ல நமக்கு எங்கே தெரியுதுன்னு கேட்டால், உதிதா சங்கேப சாரீரகே, சர்வஜாத்மமுனி எழுதின சங்கேப சாரீரக கிரந்தத்திலே முதல் முதல்ல இந்த பிரம்மநந்தியை உல்லேகம் பண்ணியிருக்கார். சங்கேப சாரீரக ரொம்ப பிராச்சீனமான கிரந்தம்.
பல பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா, பிராச்சீன வியாக்கியானங்கள்லாம் உள்ளது. விவரணத்துக்கெல்லாம் முன்னாடி, விவரணாச்சாரியாலாம் வரத்துக்கு முன்னாடி இருந்த கிரந்தம் அது. சாந்தோக்கியோபனிஷச்சயேன விவருத்தா, இந்த பிரம்மநந்தி சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு ஒரு விவரணம் பண்ணியிருக்காருன்னு தெரிகிறது. இந்த புஸ்தகம் கிடைக்கல, ஆனால் அந்த புஸ்தத்துலேருந்து கொட்டேஷன் எடுத்திருக்கா, அது அதனால் அவர் பண்ணியிருக்காருன்னு தெரிகிறது. இதுக்கு வாக்கிய கிரந்தம்னு பேர். விவருத்தா வாக்கியிருகி சூத்ராத்மபிஹி, சூத்திரம் போல இருக்கக்கூடிய குட்டியான வாக்கியங்கள்னால சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவர் இந்த பிரம்மநந்தி. எம் கிரந்தேஷு பரஹ புனப்புனரபி ப்ரூதே பிரமாணம் பரம், அவருடைய அந்த பிரம்மநந்தியுடைய வாக்கியங்களை பரஹ அப்படின்னா விசிஷ்டாத்வைத்தியாக இருக்கிற வித்வான்கள் கூட தன்னுடைய கிரந்தத்தில் புனப்புன மறுபடியும் மறுபடியும் பிரம்மநந்தீசில் இருக்கார், பிரம்மநந்தீசில் இருக்கார்னு பிரமாணமாக எடுத்துட்டு இருக்கேன். அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம். அவருக்கே நமஸ்காரம் பண்ணக்கூடிய இன்னொரு ஸ்லோகம், சாந்தோக்கியோபனிஷத் வாக்கிய கிரந்த கர்த்திருன் நுமோவயம் அத்வைத நிஷ்டான் ஆச்சாரியான் ஆத்ரேய பிரம்மநந்தினா. சாந்தோக்கியோபனிஷத்துக்கு வாக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு வியாக்கியானம் பண்ணின அந்த கிரந்தக்காரர் பிரம்மநந்திக்கு நமஸ்காரம். அவர் அத்ரிகோத்திரத்தில் வந்தவர். அவர் அத்வைத நிஷ்டான் ஆச்சாரியான், அவருக்கு அத்வைத சித்தாந்தத்தில் நிஷ்டை இருக்கு. இதுதான் இவருடைய இந்த ரிசர்ச்சுக்கு பலம். அத்வைத ஆச்சாரியர் அவர்னு இவர் தீர்மானம் பண்ணியிருக்கார். ஆச்சாரியான் இப்போ பிரம்மநந்திக்கு நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் திரவிடாச்சாரியால் இவரும் வந்து சாந்தோக்கியத்துக்கு பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சாந்தோக்கியத்துக்கு பாஷ்யக்காரால் சங்கர பாஷ்யம் பண்ணுறச்சே அல்பகிரந்தா விருத்திஹி ஆரம்பியதே அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் சுருக்கமாக சின்ன விருத்தி எழுதுறேன் அப்படின்னு. அதுக்காக சின்ன விருத்தின்னு சொல்லார், பெருசாக தானே எழுதியிருக்கார் அப்படின்னு கேட்டால், இந்த திரவிடாச்சாரியர் பண்ணின பாஷ்யங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கு சாந்தோக்கியத்துக்கு. அந்த காலத்தில் அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு, அவ்வளோ பெரிய புஸ்தகம் எழுதினவர் இவர். அதனால் ஆச்சாரியால் நான் சின்ன புஸ்தகமாக எழுதுறேன்னு சொல்லியிருக்காருன்னு அங்கே சொல்கிறான். ஆச்சாரியான் திரவிடாக்கியா சுவிதித்தான் ஸ்தௌமி பிரமாணீகிருத்தான் ஸ்ரீமச்சங்கர தேசிக பிரபிருதிபிஹி ராமானுஜாத்யைரபி சாந்தோக்கியோபனிஷத் பிரமேய விவருத்திஹி யைஹி பிரம்மநந்தீரிதா வாக்கியாக்கியா அதிகபீர சூத்திரசரணிஹி பாஷ்யேண சம்பூஷிதா. இதில் வந்து அவர் நேரடியாக சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணாரா இல்லை சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு பிரம்மநந்தி பண்ணின வியாக்கியானத்துக்கு அவர் பாஷ்யம் எழுதினாராங்கிறதுல புத்தகம் ரெண்டுமே நம்ம கையில் இல்லை, அதனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இவர் ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்கார். இவர் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த திரவிடாச்சாரியர் அப்படின்னு பிரசித்தமான எல்லாரும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஆச்சாரியருக்கு நமஸ்காரம். இது அத்வைத்த மத்தம் மாத்திரமில்லை, ராமானுஜாதிகளும் விசிஷ்டாத்வைத்திய அத்வைத்த ஆச்சாரியர்களும் இந்த திரவிடாச்சாரியரை தன்னுடைய பூர்வஜாலாக வச்சுண்டு நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீமத் சங்கர தேசிக பிரபிருத்திபிஹி ராமானுஜாத்யைரபி, அவாளும் வந்துட்டுருக்கேன். இவர் என்ன பண்ணியிருக்கார், சாந்தோக்கியோபனிஷத் பிரமேய விவருத்திஹி ஸ்ரீ பிரம்மநந்தீரிதா. இந்த பிரம்மநந்தின்னு இப்போ சொன்னோமே, அவரை வந்து சாந்தோக்கியோபனிஷத்துக்கு சின்னதாக குட்டி குட்டியாக சூத்திர மாதிரி வாக்கியம்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வாக்கியத்துக்கு பெரிய பாஷ்யம் பண்ணி விவரணம் பண்ணியிருக்காரு. வாக்கியாக்கியா அதிகபீர சூத்திர சரணிஹி பாஷ்யேன சம்பூஷிதா, அதோடு சேர்த்து உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்காரு. சாந்தோக்கியோபனிஷத் வாக்கிய பாஷ்ய கர்த்திருன் நுமோ வயம் அத்வைத பாவான் ஆச்சாரியான் திரவிடாச்சாரிய சம்ஜிதான். சாந்தோக்கியோபனிஷத்து வாக்கியத்துக்கு பாஷ்யம் பண்ணின அந்த திரவிடாச்சாரியர்னு பேருள்ள அத்வைதாச்சாரியருக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம். அதுக்கு மேலே சுந்தரபாண்டியர்னு ஒருத்தர், சுந்தரபாண்டியருங்கிறவர் வாஸ்தவத்திலே இவர் பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா ரெண்டுலேயும் வரக்கூடிய ஒரு பிராச்சீன ஆச்சாரியர். ரெண்டுக்குமே புஸ்தகம் எழுதினவர்னு தெரியுது, ஆனால் அவர் புஸ்தகம் இப்போ கிடைக்கல. அவர் புஸ்தகத்தில் உள்ள வாக்கியத்தை பிராச்சீனமான குமாரல பட்டர் இந்த மாதிரி உள்ளவாள்லாம் எடுத்து கொட்டேஷனாக எடுத்து நமக்கு காமிக்கிறதுனாலே தெரியுது அவர் சொல்லியிருக்காருன்னு. ஆச்சாரியம் சுந்தரம் பாண்டியம் நமாமஹா பிராக்தனம் குரும்
பூர்வோத்தரேஜ மீமாம்சே வார்த்திகைகி ஏன மண்டிதே. சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியனுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். அவர் பிராச்சீனமான குரு. பூர்வமீமாம்ச உத்தரமீமாம்ச ரெண்டுக்குமே அவர் வார்த்திகம் எழுதியிருக்கார் அப்படிங்கிறது தெரிகிறது. பிரபாவத்து பரமார்த்த சங்கிரகாச்ச பிரணயஸ்தான மமுஷ்ய சித்த சிஷ்யா விரத க்ஷிதி ரக்ஷணா விரக்தியா ஹரி ரம்ஹோ மம திரும்ஹதாம் ஸ்வசக்தியா. இந்த சுந்தரபாண்டியரை பற்றி சொல்லும்போது இவர் எங்கே இருந்தார் என்னங்கிறது ஒன்றும் தெரியல. சூத்திரபாஷ்யத்தில் சமன்வயாதிகரண கடைசியில் பாஷ்யத்தில் சாங்கர பாஷ்யத்தில் கௌணமித்யாத்மனோ சத்வே அப்படின்னு ஆரம்பித்து ஒரு ரெண்டு ஸ்லோகம் சொல்லியிருக்காள். இந்த ரெண்டு ஸ்லோகமும் இந்த சுந்தரபாண்டியருடைய ஸ்லோகம் ஆச்சாரிய சுந்தரபாண்டியருடைய ஸ்லோகம்னு சொல்லி வியாக்கியானங்களில் எழுதப்பட்டிருக்கு. அதனால் அப்படி ஒருத்தர் இருந்திருக்காருங்கிறது தெரிகிறது. இதை தவிர இன்னும் சில இடத்துலையும் அதை அவரை பற்றி உல்லேகம் இருக்குது. இங்கேன்னு கேட்டால் இந்த பாமதி கல்பத்துரு ஒரு கோல்யோ சூத்திர பாஷ்யம், அதுக்கு பாமதி வாசஸ்பதி மிஸ்ரன் பண்ணின வியாக்கியானம், அந்த பாமதிக்கு கல்பத்துருன்னு ஒரு வியாக்கியானம் இருக்குது. அந்த வியாக்கியானத்திலையும் இந்த நிஷ்ரேண் ஆரோகண பிராப்தியம் அப்படின்னு ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் வார்த்திகத்தில் எடுத்திருக்கார் குமாரல பட்டர். அந்த ஸ்லோகங்கள்லாம் சுந்தரபாண்டியருடைய ஸ்லோகமாக அங்கே இவர் கல்பத்துருக்காரர் உல்லேகம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி பல கிரந்தங்களில் இவரை பற்றி வருது. இப்போ 14 ஸ்லோகத்தோடு நான் நிறுத்திக்கிறேன். 15வது ஸ்லோகத்திலேருந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம்.